ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட நோக்கமே நீங்கள் கொடுக்குற டைம் கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறது தான். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்டோல்ட் ஸ்டோரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புக்ஸ். இந்த புக்ஸ்லேயே ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்க புக்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதை இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க டாப்பிக்கு. இப்போ நம்ம இருக்கிறது 21st century. இந்த 21st century ரொம்பவே நாகரிகங்கள்லாம் வளர்ந்து டெக்னாலஜிலாம் ரொம்ப டெவலப் ஆகியிருந்தால் கூட புக்ஸை படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிற நாம் புக்ஸை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். மிஸ்டீரியஸ் அப்படின்னு என்னென்னா, கொஞ்சம் மர்மங்கள் நிறைந்த இந்த புக்ஸ் எல்லாம் நம்மளோட ரியல் லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். புக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம புக்கை கண்டினியூஸாக படித்தோம்னா அதிலிருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிக்க வரும். நிறையா வந்து வெக்கபிலரி ஸ்கில் வரும், நாலேஜ் அதிலிருந்து நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும், கான்சன்ட்ரேஷன் நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி புக்கை பற்றி இன்னும் நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி இருக்கும் போது சில புக்குங்களை படிக்கவே கூடாது, இல்லைனா வந்து சில புக்குங்களை நிறைய மர்மங்கள் நிறைந்த ஒரு புக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி புக்கை பற்றி இந்த கண்டென்ட்டில் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 5 different கைண்ட் ஆஃப் புக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அந்த புக்கெல்லாம் யார் எழுதுனானு தெரியாது, இல்லைனா அந்த புக்கில் இருக்க மாதிரியே சேம் சினேரியோ நம்ம ரியல் லைஃப்லையும் நடந்திருக்கும். இதை மாதிரி எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போய் பார்ப்போம். விர்க் ஆஃப் டைட்டன் ஆர் ஃபுட்டிலிட்டி. இந்த புக்கு வந்து ஒரு மிஸ்டீரியஸான புக்கு. இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவல் டைப்பில் எழுதியிருந்தாங்க. இது வந்து நம்ம மிஸ்டீரியஸ் கண்டென்ட்ல ஃபஸ்ட் பொசிஷனை பிடிச்சிருக்கு. இந்த புக்கோட ஸ்டோரியை நம்ம ஒரு ஷார்ட் லைனாக பார்ப்போம். ஒரு கடல், அந்த கடலில் ஒரு கப்பல் பயணம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய புயல் ஒன்று அடிக்குது. இப்படி அடிக்கும் போது அந்த கப்பல் நல்ல தடுமாறி பக்கத்தில் இருக்க ஒரு பனிப்பாறையில் மோதி அந்த கப்பல் மூழ்கிடுது. நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எதோட ஸ்டோரின்ட்டு. எக்ஸாக்டாக டைட்டானிக்கோட ஸ்டோரி தான். பட் இந்த டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு படம் வரத்துக்கு முன்னாடியும், இந்த டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த புக் எழுதிட்டாங்க அப்படிங்கிறத சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டானிக்கு புக் எழுதினவரும் சரி, அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது அந்த கரெக்டான இடத்துல இருந்தவரும் அந்த ஷிப் பில்டரும் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த புக்கில் 3000 பேர் வந்து போகிற அளவுக்கு இதில் பயணம் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது 2000 பேர் இறப்பாங்க அப்படின்ட்டு அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நம்பர் கூட குறையாமல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3000 பேர் ஸ்பேஸ் வந்து போகிற அளவுக்கு வந்து இடம் இருந்துச்சு இந்த கப்பலில். அதே மாதிரி 2000 பேர் வந்து இந்த இன்சிடென்ட்டில் இறந்து போனாங்க, இந்த டைட்டானிக் மூழ்கிற இன்சிடென்ட்டில். இந்த புக்குலையும் சரி, ரியல் ஸ்டோரியிலையும் சரி, இந்த கப்பல் ஆரம்பித்த இடத்துலேருந்து 400 miles அந்த பக்கத்தில் தான் இந்த இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தார் அந்த ஆத்தர். சேம் அதே மாதிரி இந்த ரியல் இன்சிடென்ட்லையும் இந்த கப்பல் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து 400 miles தாண்டி தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. இதில் பிக் சீக்ரெட்டுன்னு சொல்கிறதோட பிக் மிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன விஷயம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த புக்கில் எழுதுகிற அந்த கப்பலோட பெயரும் நம்ம ரியல் லைஃப்பில் நடந்த இந்த இன்சிடென்ட்டில் இருந்த கப்பலோட பெயரும் ஒன்றே தான், டைட்டானிக். நம்ம மிஸ்டீரியஸ் லிஸ்ட்டில் 2வது இடத்த பிடிச்சிருக்க புக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நரேட்டிவ் ஆஃப் ஆத்தர் கார்டன் பயம் ஆஃப் நாத்தர்கெட் அப்படிங்கிற புக்கு 1538 அப்படிங்கிற வருஷத்தில் வெளியிட்டார். அதோட ஆத்தர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, எட்டர் ஏலன் போய் அப்படிங்கிறவர். இந்த புக்கோட இன்னொரு ஒரு மிஸ்டீரியஸான ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது பின்னால் உங்களுக்கு இந்த ஸ்டோரி முடியும் போது சொல்கிறேன். இந்த புக்கோட ஸ்டோரியை ஒரு ஷார்ட் லைனாக பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய கடல், அந்த கடலில் ஒரு கப்பல் பயணம் பண்ணிகிட்ருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கப்பல் மூழ்க ஆரம்பிக்குது. இப்படி இருக்கும் போது ஒரு 4 மக்கள் மட்டும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு இன்னொரு ஒரு ஐலாண்டுக்கு வந்துடுறாங்க. அந்த ஐலாண்டுக்கு வந்த பிறகு அவங்க டெய்லியும் சாப்பிட்டு அவங்க கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் தீந்து போயிடுது. அதுக்கப்புறமா ஒரு டாட்டா இசாதுன்னு சொல்லுவாங்களே அந்த ஆமைன்ட்டு, அதை வந்து அதோட கழுத்தை அறுத்து அதோட ரத்தத்தை குடிச்சியும் அதோட ஃப்ளஷெல்லாம் சாப்பிட்டும் அவங்க உயிர் வளர்ந்துட்டுருக்காங்க. இப்படியே கொஞ்சம் காலம் போகுது, ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வேலையை திரும்பி திரும்பி செஞ்சுட்டு இருக்காங்க. திரும்பியும் கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த 4 ஒருத்தரை வந்து, யார் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ அவங்கள வந்து கழுத்தறுத்து அவங்களோட ஃப்ளஷ் எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு இந்த 4 அந்த 4 இருந்த இடத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு. அப்போ மீதி 3 வந்து அந்த ரெஸ்கியூ டீம் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது நடந்து 46 கழித்து, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 46 கழித்து சேம் இன்சிடென்ட் இதே மாதிரி ஒரு இடத்துல நடந்துச்சு. அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கிலாண்டிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு இதே மாதிரி ஒரு இடத்துல கப்பல் போயிட்டு இருந்திருக்கு. போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கடலும் அந்த கப்பலும் மூழ்கிற மாதிரி போயிடுது. இப்படி போகும்போது அந்த கப்பலில் இருந்து 4 மட்டும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து ஒரு ஐலாண்டுக்குள்ளே புகுந்துருந்தாங்க. புகுந்துட்டு அதே மாதிரி டாட்டாஸை சாப்பிட்றாங்க. சேம் ஸ்டோரி அந்த புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே ரயில் ரியல் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கதையிலையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி, அந்த கழுத்து அறுக்கப்பட்டு அவங்களோட ரத்தத்தை எடுத்து குடிச்சாங்கன்னு சொன்னல, அந்த கழுத்து அறுக்கப்பட்ட பையனோட பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிச்சர்ட் பார்க்கர். நம்ம மிஸ்டீரியஸ் லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிருக்க புக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, த புக் ஆஃப் சோயகா. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் புக்கு. இதோட ஆத்தர் யாருன்னு சொல்லி நம்ம இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த புக்கோட கண்டென்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பிளாக் மேஜிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் இது மாதிரி கண்டென்ட் எல்லாம் வச்ச மாதிரி ஒரு புக்கு. இந்த புக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் இந்த ஆத்தர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டதே வந்து 15 நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க.
இந்த மம்மீஸ் படத்தில் வர மாதிரி ஒருத்தர் போய் அந்த புக்கை கண்டுபிடிக்க போகிறாரு. அவரோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜான்டி. இந்த ஜான்டி அப்படிங்கிறவர் 1551 அப்படிங்கிற வருஷத்தில் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாத்துக்கும் இந்த புக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்ற க்யூரியோசிட்டி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ டீகோட் பண்ணுறதுல மிகப்பெரிய ஆளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த புக்கில் இருக்கிறத டீகோட் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி பண்ண முயற்சி பண்ணதில் கூட 40,000 எழுத்து அது என்ன மீனிங்கை குறிக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமே போயிடுச்சு. இதே மாதிரி இருக்கும்போது 31 பாக்ஸில் இருக்க நிறைய குட்டி குட்டி எழுத்தெல்லாம் கண்ணுக்கே தெரியாமையும் இருக்குது அப்படின்ட்டு அந்த புக்கு ரிசர்ச் பண்ணவங்கலாம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அந்த புக்கை வாங்கிட்டு போகிறாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. இது மாதிரி பண்ணுறவங்க எல்லோரும் டக்கு டக்குன்னு சொல்லி அடுத்தது அடுத்தது இறந்துடுறாங்க. அவங்க இயற்கையாக தான் என் மரணம் ஏதுனாங்களா, இல்லை இந்த புக்கை ரிசர்ச் பண்ணுறதுனால அது என்னன்ட்டு அந்த புக்குனால ஏதாச்சும் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு சொல்லி இன்ன வரைக்கும் அது ஒரு மிஸ்டீரியஸாகவே தான் இருந்துகிட்ருக்கு. கரெக்டாக அந்த 15th century அந்த காலகட்டத்தில் அந்த புக்கு மறைஞ்சு போயிடுது, எங்கே போச்சுன்னு தெரியாமல் போயிடுது. திரும்பியும் 1994 இந்த வருஷத்தில், அதாவது என்னென்னா 19th century அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இந்த புக்கை வெளியெடுக்கிறாங்க. எங்கேருந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் லைப்ரரி. இந்த புக்கில் இருக்க அந்த மர்மமெல்லாம், இந்த விஷயம், இந்த நியூஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரிய வருது. 19th century கொஞ்சம் அந்தளவுக்கு டெக்னாலஜியும் பூமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும் போது அந்த புக்கை போய் திறக்கிறதுக்கோ இல்லை டச் பண்ணுறதுக்கு கூட நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே. மிஸ்டீரியஸான புக் லிஸ்ட்டில் 4th ரேங்கிங்கை பிடிச்சிருக்க புக்கு வந்து கோடெக்ஸ் சாராபெனிஸ். இந்த புக்கோட ஆத்தர் லுகி சாராபெனிஸ். இவர் வந்து 1982 இந்த வருஷத்தில் வந்து இந்த புக்கை எழுத ஆரம்பிக்கிறாரு. இது இந்த புக்கு வந்து எந்த அளவுக்கு மிஸ்டீரியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த புக்கை படிக்கும் போது நம்ம வேறு ஒரு யூனிவர்ஸ்க்கே போய் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது இன்ன வரைக்கும் எப்படி அதை எழுதினாருன்னு சொல்லி ஒரு மிஸ்டீரியஸாகவே தான் இருந்துகிட்ருக்கு. அதை எழுதினவர்கிட்ட போய் இந்த எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது நான் வந்து சின்ன வயசில் என்னோடய தாட்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நான் எழுதுனேன் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அந்த தாட்ஸ்லாம் அவருக்கு எப்போ வந்துச்சுன்னு கேட்கும் போது அவருக்கு 8 இருந்திருக்காரு. 8 அந்த தாட்டை வச்சு இந்த புக்கை இந்த அளவுக்கு சூப்பராக எழுதியிருக்காரு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு லிஸ்ட்டில் தான் வந்துட்டுருக்கு. நம்ம மிஸ்டீரியஸ் புக் லிஸ்ட்டில் 5th எந்த புக்கை பார்க்க போகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா வாய்னிஷ் மணிஸ்கிரிப்ட். இந்த புக்கு வந்து 15th century தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த புக்கை எழுதினவர் யாருன்னு சொல்லி நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த புக்கை வந்து காப்பிரைட் வாங்கினது பேர் வந்து வானிஷ். ஸோ அந்த புக்கில் வந்து எல்லா எடிஷனுமே வானிஷ் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சு தான் வந்துட்டு இருந்துச்சு. இதில் என்ன ஒரு பெரிய மிஸ்டீரியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த புக்கில் யார் எழுதுனதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம். அந்த யார் எழுதுனது, இந்த புக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்விக்குறி எந்த அளவுக்கு அவங்களை தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த புக்கு எழுதுனது ஒரு வேலை ஒரு ஏலியன்ஸாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கு. அந்த புக்கில் எப்பயும் நம்ம இருக்க ஒரு நார்மலான பேப்பர் பேஜஸ் அந்தளவுக்கு இருக்காது. அது வந்து ஒரு A3 A4 ஷீட் சைஸில் வந்து பேப்பர் இருக்கும். அது வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா புரியாமல் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் இருக்க ஒரு டயக்ராம்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த புக்கை வந்து ஒரு மிஸ்டீரியஸான புக்குன்ற லிஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கெல்லாம் தான் மிஸ்டீரியஸ் லிஸ்ட் புக்கில் வந்திருக்க ஒரு டாப் 5 புக்ஸ். ஐஓ கைஸ், நான் எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாப்பிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கான்னு ஒன்று இருக்கும், அதில் ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். அது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் என்கேஜாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக் இருந்துச்சுனாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் பேச ஆரம்பிப்போம். இதே மாதிரி இன்னொரு நல்ல டாப்பிக்கில் சம கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.